மார்ச் மாதம் திங்கட்கிழமை 22ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 9ஆம் நாள் நவமி இன்றைக்கு அதிகாலை 5:55 முதல் நாளை அதிகாலை 6:36 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூரிய உதயம் 6:20 நிமிடத்திற்கு, திதி இன்று காலை 5:54 வரை, அஷ்டமி பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று மாலை 6:20 வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், யோகம் இன்று மாலை 6:20 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். ஓரை நிலவரம் சந்திரன் சுக்கிரன் குரு புதன் ஒரு மிகப்பெரிய பொருட்சேர்க்கைக்கான ஒரு உன்னதமான நாள். இந்த ஓரையில் பொருட்சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுவது சாலச் சிறந்தது. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் புதன், மீனத்தில் சுக்கிரன் சூரியன். திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வதும் நந்திகேஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் மிகப்பெரிய விசேஷமான நாளாக இருக்கும். திருமண தடை உள்ளவர்கள் நந்திகேஸ்வர பெருமானுக்கு 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும், பழைய கடன்களை அடைப்பது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும், உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும், வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை இணைப்பது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும், தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும், உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும், வாகன ஓட்டிகள் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். மேஷராசி அன்பர்களுக்கு சிறிது காயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். பயப்பட வேண்டாம், அது சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சில சங்கடங்கள் கொடுக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அது அதிகரிக்கும், புரிதல் உண்டாகும். மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சென்னையில் இருப்பவர்கள் திருப்போரூர் கந்தசுவாமியை போய் தரிசனம் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். ரிஷபராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முக்கியமான முதலீடுகளில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நன்மையை அளிக்கும். உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள் இந்த அலைச்சல் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் நடக்கும், அதனால் உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வந்து போகும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடும். நரசிம்மரை பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவரிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மிதுனராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய நிலையை எட்டக்கூடிய ஒரு நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் நீங்கும், விட்டு கொடுத்து செல்லுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மிதுனராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். கடகராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களை சந்திப்பீர்கள்.
நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வாரிசுகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். எண்ணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த சகோதர சகோதரி வழிகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுடன் சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாகன பயணங்களின் மூலம் லாபமும் அனுபவமும் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் பொருள் வரவுகள் அதிகரிக்கும். ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். சிம்மராசி என்பவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வது சாலச் சிறந்தது. யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலைக்கு போகாதீர்கள். போனால் மாட்டிக்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். லாக் ஆகிற சுச்சுவேஷன் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்கள். கன்னியா ராசி அன்பர்களே, வேலையாட்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதுவிதமான முயற்சிகளின் மூலம் லாபம் உண்டாகும். உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன வரவுகளினால் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சில அலைச்சல்களுக்கு பின்பு நல்ல வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கன்னியாராசி அன்பர்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுற டைம் அது. அதனால் சார் நான் பிஸ்னஸ் பண்ணது, நான் வேலைக்கு போனேன், ஆனால் கடைசி வரைக்கும் வேலைக்கே போயிட்டுருக்கணுமா சார், எனக்கு வேறு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு நான் எப்போ போகிறது அப்படின்னா. கன்னியாராசி அன்பர்கள், உணவு தொழிலில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள். உணவு தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா, 1 திருப்பதி, இன்னொன்று திருச்செந்தூர், 3வது உணவு என்று சம்பந்தப்பட்டு விட்டால் அது கிருஷ்ணர் வருவார், இல்லை என்றால் ஆண்டாள். இந்த தெய்வங்களை பற்றி கொண்டால் ஒரு மிகப்பெரிய செல்வ நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்கள், இப்போ யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சா இப்போ கிடச்சிரும். இடம் மாறக்கூடிய ஒரு தன்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். வேலையாட்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் லாபம் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். மனையில் சில சில பிரச்சனைகள் வந்து போகும். விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய சுபா எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய குணம் சுபாவம், வீட்டில் இருக்கிறவங்கள நம்ப மாட்டாங்க. வெளியில் யாராவது ஏமாற்றுவான், அவனை ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவின்னு இவங்க நம்புவாங்க. அதான் இந்த விருச்சிக ராசிக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கமே. அதை கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அகலும். இந்த மனை தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கணும்னா ஏதாவது பெருமாள் கோவிலில் ஆண்டாள் சன்னதி இருக்கும். அந்த ஆண்டாளுக்கு நெய்தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு விஷயம். தனுசு ராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனதில் தோன்றும் பலதரப்பட்ட எண்ணங்களினால் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். பழைய வேலையாட்களை மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்கள், வித்தின் 5 டேஸில் நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அது என்னவாக இருந்தாலும் சரி, 1 டேவோ இல்லை 2 டேஸோ இல்லை 25 டேஸோ நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க. வெளியூர் செல்லக்கூடிய யோகம் நேரம் தனுசு ராசிக்கு வந்துவிட்டது. அது மிகப்பெரிய பணத்தை ஈர்க்கின்ற ஒரு அவுட்டிங்காக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மகர ராசி என்பவர்கள், விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். கனிவான பேச்சுகளின் மூலம் தடைபட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களின் செயல்பாடுகளில் புரிதல் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் மகர ராசிக்கு உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். என்ன ஒன்றுன்னா, மகர ராசி என்பவர்கள் அவங்களுக்கு பிடிச்சா பெற்றோர்களுக்கு பிடிக்காது, பெற்றோர்களுக்கு பிடிச்சா மகர ராசி பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ பிடிக்காது. பெரிய மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் திங்ஸ், டிஃப்ரெண்ட் திங்கிங், டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ் கொண்டவர்கள் மகர ராசி என்பவர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 5. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும். நீங்கள் நினைத்தது நடக்கும். கும்பராசி என்பவர்கள், மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காலகட்டம். கும்பராசி என்பவர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஊடல்கள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். முடிந்தால் திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். மீனராசி அன்பர்களே, தொழிலில் கூட்டாளிகளால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் திறமைகள் வெளிப்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் உதவிகளும் கிடைக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மறைமுகமான பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். மீனராசி என்பவர்கள் அரசியலில் ஜெயிப்பது உறுதி. வாழ்க வளமுடன். வணக்கம்.